நான் என்னோட ரிங்கு எங்கே வச்சேன்னு தெரியலையே. நானும் அப்பத்துலேருந்து தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டுது. எங்கே தான் போச்சு? நான் நினைக்கிறேன் அதை நான் பாத்ரூம்ல விட்டுட்டு வந்துட்டேன்னு. எங்க இருக்குன்னு வேற தெரியல. இங்கதான் எங்கேயாவது வச்சிருப்பேன், நல்லா தேடி பாரு. நான் தேடிட்டு தான் இருக்கேன், கிடைக்கவே மாட்டுது. உங்களுக்கு கிடைச்சதுன்னா கபோர்ட்ல எடுத்து வச்சிடுங்க, எனக்கு லேட் ஆகுது, நான் பார்ட்டிக்கு போய் ஆகணும். சப்போஸ் லேட் ஆயிடுச்சுன்னா நீ சாப்பாடு சாப்பிட்டு. சரி, நீ கிளம்பு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறப்போ. ஓகே. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் எப்படியாவது இந்த கதையை முடிச்சிடணும்னு பார்க்குறேன். நீ ஏன் என்ன இப்படி டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க? நீ எப்பயுமே பிஸியாக தான் இருக்க. கேளு ஒரு நிமிஷம். என்னாச்சுமா உனக்கு? ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணிட்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் புக்கு புக்குன்னு. இதுதான் என்னோட லைஃப். சரி சரி, நகர நகர நகர. அப்ப நான் உன் லைஃப் இல்லையா? சரி, எனக்கு தூக்கம் வருது, நானும் தூங்க போறேன். கேளுங்க. சைடுல படுமா? போ படு படு. நானும் தூங்கிடுறேன். மேடம். ஓ மேடம். வணக்கம் மேடம். ஷில்பா சொல்லுங்க மேடம். எப்படி இருக்க ஷில்பா? நல்லா இருக்க மேடம். ஷில்பா பாரு, வீட்டை நல்லா கிளீன் பண்ணணும். சரி மேடம். ஷில்பா, நான் ஒன்னு சொல்லவா? ஆ மேடம். நேத்து பாத்ரூம்ல உனக்கு ஏதாவது ரிங்கு கிடைச்சிச்சா? இவளுக்கு எப்படி தெரியும்? இல்ல இல்ல மேடம், இல்ல கிடைக்கல மேடம். சரி ஓகே, சரி நான் கிளம்புறேன். உனக்கு நீ கிளீன் பண்ணும்போது ஏதாவது ரிங்கு கிடைச்சதுன்னா அதை என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துரு, சரியா? ஓகே மேடம். எனக்கு இவ மேல சந்தேகமா இருக்கு. ஒருவேளை ரிங்க இவ திருடியிருப்பாளோ? சரி பாப்போம். யாராவது இங்க இருக்காங்களா?
ஐயோ, இவர் எங்க இருந்து வந்தாரு? ஒருவேளை நான் காசு எடுக்கிறத இவர் பார்த்திருப்பாரோ? அப்படின்னா இவ தான் ரிங்க திருடி இருப்பா. என்னதான் இருந்தாலும் வேலைக்காரி செம்மா கிக்கா தான் இருக்கா. பார்க்க அழகாகவும் செம்ம ஃபிகராகவும் இருக்கா. சரிதான், இன்னைக்கு இவளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தா நல்லா இருக்கும். நல்லா துடைக்கணும் இவளுடைய இடுப்பு. சார், நான் கிளம்புறேன். காசு எடுத்திருக்கானா? கண்டிப்பா ரிங்கையும் இவ தான் எடுத்திருப்பா. நாளையிலேருந்து இவ்வளோ நான் பார்த்துக்கிறேன். என் ஒய்ஃபை விட இவர் ரொம்ப அழகாக இருக்காளே. என் ஒய்ஃபு அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, நாலு நாள் கழிச்சு தானே வருவா. அவள் வர வரைக்கும் இவ கூட நம்ம ஜாலியாக இருக்கலாம். இன்னைக்கு நான் வேலைக்காரிய பதம் பார்த்துட வேண்டியது தான். என்கிட்ட வா, என்கிட்ட வா, வா 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 வா. ஆமா, என்ன பண்றீங்க சார்? என் கால் தடுமாறிட்டேன், அதான் ஒன்னு பிடிச்சிட்டேன். சரி சார், ஓகே சார். இந்த வேலைக்காரியை நான் எப்படி தான் கரெக்ட் பண்றதுனே தெரியலையே. சில்பா, ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி கூட. ஓகே சார், கொண்டு வரேன், இப்ப கொண்டு வரேன். எப்படி ஆரம்பிக்கலாம், எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? இவ்வளவு என்னால பார்க்க மட்டும்தானே முடியுது. இந்தாங்க சார். இவனுக்கு என்ன ஆச்சு? என் கைய வேற பிடிக்கிறான். இப்ப எனக்கு புரியுது. இவன் என்னோட வலையில சிக்கிட்டான். சில்பா, நேத்து மேடத்தோட ரிங்கு பாத்ரூம்ல காணோம், நீ எதுவும் அதை பாத்தியா? இல்ல சார், நான் எதுவும் பார்க்கல. சரி, நான் ஃப்ரிட்ஜ் மேல ஒரு 500 ரூபா வச்சிருந்தேன், அதை எதுவும் நீ பாத்தியா?
இல்ல சார், நான் எதுவும் பார்க்கல. ஃப்ரிட்ஜ் மேல தான் அங்க இருக்கும். சரி வா, நம்ம ரெண்டு பேரும் போய் தேடுவோம். ஆ ஓகே சார். மாமா அங்க பாரு, கார்னர்ல என்ன இருக்கு பாரு. கார்னர்ல எதுவுமே இல்ல சார். அந்த சைடுல இருக்கானே எதுவும் பாரு. ஓகே சார், பாக்குறேன். கீழே பாருமா, கீழே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார், என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க சார்? சில்பா, கீழ பாத்தி 500 நோட்டு கிடைச்சதா? இல்ல சார். பாரு பாரு, பிளவுஸ் உள்ள பாரு. என்ன சொல்றீங்க சார்? நான் விட்டத புடிச்சிட்டு இருக்கேன் சில்பா. இந்த மாதிரி பண்ணாதீங்க சார். ஏன் என்ன தள்ளி தள்ளி விடுற, கிட்டவா சார். நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நீ தான் ரிங்க திருடுனேன்னு சொல்லி ஒன்ன போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன். இல்ல சார், அந்த மாதிரி பண்ணாதீங்க சார். நான் எப்ப திருடுன? எனக்கு நல்லா தெரியும், நீ தான் ஃப்ரிட்ஜ் மேல இருந்து 500 எடுத்தேன்னு. அதெல்லாம் இல்ல சார். இல்ல சார், பின்னாடி திரும்ப காமிக்கிறேன். இங்க பாரு, இங்க வச்சிருக்க பாரு. பாத்தியா, நீயே சிக்கிக்கிட்டியா? இன்னொரு ப்ரூஃப் காமிக்கிட்டா? வேணாம் சார், மன்னிச்சிருங்க சார். உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இதை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா நீ எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். இப்போ உனக்கு எல்லாம் ஓகேவா? டோர் லாக் பண்ணிட்டு வந்தறேன் சார். நானே போய் லாக் பண்ணிட்டு வரேன் சார். கிச்சன்லயே வா. சரி வா, பெட்ரூம் போ. சரி வாங்க போலாம். இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ணலாம் சில்பா. சீக்கிரமா பண்ணுங்க சார். உனக்கும் அர்ஜென்ட்டா இருக்கா? இன்னைக்கு எப்படியாவது நம்ம பண்ணலாம். இன்னைக்கு நான் பண்றத நீ என்னைக்கு மறக்க கூடாது. சரி, நான் கிளம்புறேன் சார், நிறைய வேலை இருக்கு. வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வா. சரி சார், வரேன். இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணலாம், ப்ளீஸ். சரி சார், வரேன். செம்மையா இருக்காளே. என் ஒய்ஃபுக்கிட்ட கூட இந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணல. ஆனா இவளை தொட்டோடனே எனக்கு அந்த என்ஜாய் வந்துடுச்சு. இன்னையிலேருந்து எனக்கு தினமும் முதல் ராத்திரி தான்.
இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆகும், என்னால் பொறுக்க முடியலம்மா. சில்ஃபா சீக்கிரம் வா. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு. மேடம் உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா? உன் சுகம் அவகிட்ட கிடைக்கலையே. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ வரேன். என் ஒய்ஃபுக்கிட்ட கூட இந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணல. என் ஒய்ஃபை விட நீ அழகாக இருக்க. என் ஒய்ஃபை விட ஒன்று தான் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கே துரோகம் இவங்க தான் கொலை பண்ணாங்க சார். ஹலோ, ஆம்புலன்ஸ் அனுப்புங்க, நான் அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன். பாடி எடுத்துட்டு போகணும். Uh-huh.